மொபைல் தான் நம்பகமான ஒண்ணு அது சுப்ரீம் மொபைல்ஸ் தான் கண்ணே கவின் இயக்கத்தில் முகேந்திராவ் பிரபு சூரிய நடிக்கும் வேளன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிநடை போடுகிறது இந்திய தென்னாப்பிரிக்கா இடையேயான டெஸ்ட் போட்டியின் பொழுது ஏண்டா இந்த மேட்ச் முடிகிறதுக்குள்ள எனக்கு நெஞ்சு வலி வந்துடும் போல இருக்கே அப்படின்னு சொல்ற மாதிரி அம்பையர் புலம்பி தள்ளியிருக்காரு அந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல வேகமா வைரல் ஆகி வருது தென்னாப்பிரிக்கா சென்றுள்ள இந்திய அணி தென்னாப்பிரிக்கா அணியுடன் மூன்று டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் பங்கேற்கிறாங்க முதலாவது டெஸ்ட் போட்டியில இந்திய அணி ஜெயிச்சு முன்னிலை வகித்தாங்க இரண்டாவது டெஸ்ட் போட்டியும் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட நடந்துச்சு கேப்டன் விராட் கோலி விளையாடவில்லை அப்படின்னு சொன்னாங்க அவருக்கு காயம் காரணமா அவரை உட்கார வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில இரண்டாவது டெஸ்ட் போட்டியில தென்னாப்பிரிக்கா அணி ஜெயிச்சிட்டாங்க அதனால தொடர் இப்ப 1-1 அப்படின்னு சமநிலையில இருக்கு டாஸ் ஜெயிச்சு இந்திய அணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தாங்க 202 ரன் அடிச்சாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அதிகபட்சமா கேஎல் ராகுல் வந்து 50 ரன் அடிச்சாரு அஸ்வின் வந்து ஒரு 46 ரன் அடிச்சாரு ஒரு பங்குக்கு அதற்கு பிறகு முதல் இன்னிங்ஸை துவங்கிய தென்னாப்பிரிக்கா அணி 229 ரனுக்குலாம் ஆல் அவுட் ஆயிட்டாங்க தென்னாப்பிரிக்கா அணியில அதிகபட்சமா வந்து பீட்டர்சன் வந்து 62 ரன் எடுத்தாரு இந்திய அணியில சர்துல் தாகூர் வந்து அப்படி அட்டகாசமா 7 விக்கெட்டை வந்து வீழ்த்தி தள்ளிட்டாரு அஸ்வின்லாம் போயிட்டு புகழ்ந்தாரு யார் அணி எங்க இருந்து அவனை புடிச்சிட்டு வந்தாங்க அப்படிலாம் புகழ்ந்து தள்ளியிருந்தாரு சரி ஓகே இந்தியா வந்து ரெண்டாவது இன்னிங்ஸ்ல ஒரு பெரிய ஸ்கோரை வந்து டார்கெட்டா வைப்பாங்க அப்படின்னு பார்த்தா 266 ரனுக்குலாம் ஆல் அவுட் ஆயிட்டாங்க இதன் காரணமா 240 அடிச்சா வந்து தென்னாப்பிரிக்கா வின்னு அப்படின்னு சொல்லிட்டாங்க என்னங்க இன்னும் 2 நாள் இருக்கே எப்படியும் அடிச்சிருவாங்களே அப்படின்னு அப்பவே தெரிஞ்சு போச்சு அதே மாதிரி தென்னாப்பிரிக்கா அணியும் வந்து விளையாடி ஜெயிச்சிட்டாங்க ரெண்டு அணிகளுமே இந்த போட்டியில எப்படியாவது ஜெயிச்சாகணுமே அப்படின்னு ஒரு கட்டாயத்துல இருந்தாங்க அதனால வந்து அடிக்கடி வம்பு அதாவது வம்பு வர்ற மாதிரி பேச்சுக்களை போட்டு இங்கிருந்து சைகைகள் மூலியமாகவும் பேசும்பொழுதும் அப்படியே சண்டையை உருவாக்கிட்டு இருந்தாங்க இதனால யாருக்கு பக்கு பக்குன்னு இருந்துச்சோ இல்லையோ அம்பையருக்கு பக்கு பக்குன்னு இருந்திருக்கு விக்கெட்டை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிறதுனால இந்தியா வந்து ஒரு ஓவர் முடியும் பொழுது அவுட்டே அவுட்டேன்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க இதனால அம்பையர் வந்து ஒரு சைகை மூலம் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா இந்திய வீரர்கள் எனக்கு வந்து நெஞ்சடைப்பை ஏற்படுத்துவதா தெரிவிச்சிருக்காரு அதை வந்து விளையாட்டா புலம்புற அந்த வீடியோ வந்து சமூக வலைதளங்களில் வேகமாக வைரலாகி வருது இந்த போட்டியை முடிச்சு வைக்கிறதுக்குள்ள நாம் பட்ட பாடு இருக்கே அப்படின்னு சொன்ன மாதிரி அம்பையர் புலம்பியிருக்காரு அம்பையர் பண்ண இந்த நகைச்சுவையான காரியங்களை பார்த்தும் அல்லது இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையான ரெண்டாவது டெஸ்ட் போட்டி குறித்து உங்களது எண்ணங்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம தெரியப்படுத்துங்க மொபைல்னா நம்பகமான ஒண்ணு அது சுப்ரீம் மொபைல்ஸ் தான் கண்ணே கவின் இயக்கத்தில் முகேந்திராவ் பிரபு சூரிய நடிக்கும் வேளன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிநடை போடுகிறது